ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2019 ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர் வந்து இந்த மார்ச் மாதம் 23 முதல் தொடங்க இருக்குது. அதே போல் உலகக்கோப்பை தொடர் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்தில் மே மாதம் 20 முதல் தொடங்க இருக்குது. இதனால் இந்த ஐபிஎல் போட்டிகளில் சில முக்கியமான வீரர்கள் வந்து காயமடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அது வந்து இந்திய அணிக்கு வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இதனால் அவங்க வந்து ஐபிஎல் போட்டியில் விளையாடுறத வந்து குறைச்சிக்கணும் அப்படின்னு பிசிசிஐ வந்து சொல்லியிருக்காங்க. அதில் எந்தெந்த வீரர்கள்லாம் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ பார்ப்போம். இந்திய அணி பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 1.5 வருஷங்களாக ஓய்வு இல்லாமல் தொடர்ந்து பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே போல் வெற்றிகரமான முடிவுகளையும் வந்து அவங்க வந்து பெற்று கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் விராட் கோலி பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற அனைத்து தொடர்களுமே கேப்டனாக இருந்து இந்திய அணியை வழிநடத்தினார். ஓய்வின்றி அவர் வந்து இந்திய அணிக்காக உழைச்சிக்கிட்டு இருக்க காரணத்தினால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவர் வந்து ஐபிஎல்ல வந்து ஒரு முக்கியமான போட்டிகளில் மட்டும் விளையாண்டுட்டு தேவையில்லாத போட்டிகளில் வந்து ஓய்வு எடுத்துக்கணும், இவரோட உடற்தகுதி வந்து இந்திய அணிக்கு வந்து ரொம்ப முக்கியம், இங்கிலாந்து போன்ற வெளிநாடுகளில் வந்து இந்திய அணி உலகக்கோப்பை தொடரில் விளையாடும் போது இந்திய அணிக்கு வந்து பேட்டிங் வந்து ரொம்ப முக்கியம், இதனால் விராட் கோலி போன்ற முக்கியமான வீரர்கள்லாம் ஐபிஎல் போட்டிகளில் ஒரு சில போட்டிகளில் ஓய்வு எடுத்து தன்னோட உடற்தகுதியை வந்து வளர்த்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இரண்டாவது வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அணி வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்பிரீத் பும்ரா. இங்கிலாந்தில் உலகக்கோப்பை தொடர் வந்து நடக்கிறதுனால அது வந்து வேகப்பந்து வீச்சுக்கு உகந்தது. ஜஸ்பிரீத் பும்ரா போல ஒரு முக்கியமான வீரர் வந்து இந்திய அணிக்கு வந்து ரொம்பவே தேவை. அதனால் இந்த உலகக்கோப்பை தொடரில் வந்து விளையாடுறதுக்காக ஐபிஎல்ல மும்பை அணிக்காக விளையாடுற ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு சில போட்டிகளில் விளையாடாமல் அவர் வந்து ஓய்வு எடுத்துக்கணும், தன்னோட உடற்தகுதியை வந்து ஒரு மேலும் வலுப்படுத்தி கொண்டே இருக்கணும், அதுதான் இந்திய அணிக்கு வந்து உலகக்கோப்பையில் ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு முக்கியமான உலகக்கோப்பை தொடரில் ஜஸ்பிரீத் பும்ரா எதுவும் காயம் காரணமாக விலகி விட்டார் அப்படின்னா அது வந்து இந்திய அணிக்கு ஒரு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும். அதனால் அவர் ஐபிஎல் போட்டியில் விளையாடுறது ரொம்பவே கவனம் தேவை அப்படின்னு வந்து பிசிசிஐ வந்து வலியுறுத்தியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மற்றொரு இந்திய அணியின் சீனியர் வீரரான ரோஹித் சர்மா. இவரும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற அனைத்து தொடர்களுமே வந்து பங்கேற்று இவர் வந்து விளையாடி வந்துட்டுருக்காரு. இவரும் கடந்த 1.5 ஆண்டுகளாக இந்திய அணிக்கு வந்து ஓய்வு இல்லாமல் உழைத்து கொண்டு இருக்கிறாரு. அதே போல் இந்திய அணி ஒரு நாள் மட்டும் டி20 போட்டிகளுக்கு இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துணை கேப்டனாகவும் இருக்கார். அதே போல் இவருக்கும் ஏதாவது ஒரு காயம் அல்ல உடற்தகுதியில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உலகக்கோப்பை தொடரில் வந்து இந்திய அணிக்கு ரொம்பவே ஒரு பின்னடைவாக ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் ஒரு இந்திய அணியோட தொடக்க வீரரும் கூட. அதனால் இவருக்கு ஒரு மாற்று ஆட்டக்காரராக மற்றொரு தொடக்க ஆட்டக்காரரை வந்து தேர்றது வந்து ஒரு சாமானிய விஷயம் இல்லை. அதே போல் மற்ற எந்த ஒரு தொடக்க ஆட்டக்காரரும் தற்போது வந்து ஃபார்மில் இல்லை. இதனால் மும்பை இந்தியன்ஸ் அணி கேப்டனாக இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா வந்து சில முக்கியமான போட்டிகளில் மட்டும் விளையாடிக்கிட்டு மற்ற போட்டிகளில் வந்து அவர் ஓய்வு எடுத்துக்கணும், அவரோட உடற்தகுதியை வந்து அவர் கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்திய அணியின் சீனியர் வீரரான மகேந்திர சிங் தோனி. இவர் வந்து இந்திய அணியோட விக்கெட் கீப்பராக செயல்படுறாரு. உலகக்கோப்பையில் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிற ஒரு வீரர்களை வந்து மகேந்திர சிங் தோனி தான் முக்கியமான வீரராக இருக்கார். இவர் வந்து சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்துக்கு எதிரான போட்டிகளில் வந்து தொடையில் தசைப்பிடிப்பு ஏற்பட்டதன் காரணமாக வந்து 2 போட்டிகளில் வந்து அவருக்கு ஓய்வு வழங்கப்பட்டுச்சு. இதனால் இவரும் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை கேப்டனாக இருக்கிறதுனால ஒரு முக்கியமான போட்டிகளில் மட்டும் பங்கேற்று கொண்டு மற்ற ஒரு சில போட்டிகள் வந்து இவர் வந்து ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம், அதுதான் வந்து இந்திய அணிக்கு ஒரு நல்லதாக இருக்கும் அப்படின்னு பிசிசிஐ வந்து சொல்லியிருக்காங்க. பிசிசிஐ சொன்னதை அந்த வீரர்கள் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த உலகக்கோப்பை தொடரில் எந்த வீரர்கள் வந்து இந்திய அணிக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.